Oppo A52 அப்படிங்கற ஒரு mid-range smartphone-ஐ இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த போனோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன மேலும் இந்த போன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கற முழு விஷயத்தையும் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்களை வரதாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Oppo ஓட இந்த A52 ஸ்மார்ட் போனை பத்தி பேசும்போது முதல்ல போன்ல இருக்க பில்ட் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த போன்ல பேக் சைடில் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த போன்ல பேக் சைடில் அந்த கேமராவை சுற்றி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு லைட் ஷேடு வந்து கிடைக்குது, டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்குது. ஓப்போ இதை 3D குவாட் கர்வ் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பேக் சைடில் உள்ள அந்த பேட்டர்னில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அந்தளவுக்கு படியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஐபிஎஸ் எல்சிடியாக இருக்கிற காரணத்தினால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் வச்சிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக வருது. ஸோ சிங்கிள் பஞ்ச் ஹோல் கேமரா கட் அவுட் உள்ள கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 665 அப்படிங்கிற ஆட்டோ சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 GHz ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து அட்ரினோ 610 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, எல்லா விதமான ஆப்ஸ் மற்றும் யூஐ நேவிகேஷன் வந்து பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து லேக் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கேம்ஸ் விளாடும் போது வந்து பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் விளாட கூட மிட் செட்டிங்ஸ்லையும் விளாடலாம். ஹை செட்டிங்ஸ் விளாடும் போது அங்கங்கே 1-2 ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும். மற்றபடி அது கண்டிப்பாக பிளேயபிளாக இருக்கும். ஸோ மிட் செட்டிங்ஸில் விளாடுறதுக்கு பப்ஜி ஹாஸ்பாட் 9 மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட ஈஸியாக இந்த ஃபோன் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேயாக தான் இருக்கும். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷனில் வருது, 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜில் வருது. இந்த ரேம் வெர்ஷன் பொறுத்தவரை LPDDR4X ரேம் பயன்படுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் இருக்குது. மேலும் இந்த ஃபோனில் வந்து மெமரி எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட்டாக இருக்குது, அதாவது மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்குது. 256GB எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். ஃபோனோட ஒய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆண்ட்ராய்ட் 10 ஒய்ஸில் கலர் ஒய்ஸ் 7.1 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா ஸ்கோரும், ஃபோனோட பேக் சைடில் நமக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா ஒரு 12 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது F1.8 அப்பர்ச்சரில் வருது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட், ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரியான சப்போர்ட்டும் இந்த கேமரா கொடுக்குறாங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 119 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட் சரியாக எடுக்க முடியும். மூணாவது கேமரா ஒரு 2 MP டெப் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது F2.4 அப்பர்ச்சரில் வருது. நாலாவது கேமரா ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே F2.4 அப்பர்ச்சரில் வருது. 4 சென்டிமீட்டர் வரையும் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இந்த கேமராவால் எடுக்க முடியும். அடுத்ததாக ஃபோனோட செல்ஃபி கேமராக்கு வரும். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து 16 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்து F2.0 அப்பர்ச்சரில் வருது. இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரியே சப்போர்ட்டும் இருக்குது. இது போக இந்த ஃபோனில் வந்து டுவல் 4G விவோல்டி, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியே சப்போர்ட்டும் இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட பேட்டரி, இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்காக 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக 1.5 நாள் வரையும் நிற்கும். ஸோ பேட்டரி லைஃப் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது இந்த ஃபோனில். அது மட்டும் இல்லாமல் வெயிட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ அதுக்கேற்றப்பல 162 கிராம் தான் இந்த ஃபோனோட வெயிட் வருது. இந்த ஓப்போ A52 வந்து டாய்லெட் பிளாக் அப்படிங்கிற ஒரே ஒரு கலர்ஸ் கிடைக்கி. இதோட விலையை பொறுத்தவரையும் 16990 சொல்லிட்டு அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்கிது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவரால் இந்த ஃபோனில் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வந்து பார்க்கலாம். ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் எல்சிடி தான், இருந்தாலும் வந்து ரெசல்யூஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம். ப்ராசர் கூட ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய கேம்ஸ், அதாவது பப்ஜி, ஹாஸ்பாட் 9 மாதிரியான கேம்ஸ் வந்து ரொம்ப ஹை செட்டிங்ஸில் விளாட மாட்டேன், ஓரளவு நல்லா விளாண்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் கேமராஸ் வந்து பிரைமரி சென்சர் மட்டும் இந்த 12 MP கேமராக்கு வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் ஆப்பர்ச்சர் ஓரளவு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு டீசென்டான ஷாட்ஸ் இதெல்லாம் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஃபோனில் இந்த பிளாஸ்டிக் பாடி மட்டும் சொல்லலாம். ஸோ பேக் சைடில் தான் ஃபோன் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் இந்த ஓப்போ A52 ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து போன வருடத்தை வச்சு ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு 12,000-13,000 எடுத்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஃபோன் வந்து 16,990 எடுத்து வந்திருக்காங்க. காரணம் இந்த 18% GST. ஸோ ஃபுல் GST அப்படி அப்ளை பண்ணுற காரணத்தினால எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட விலையும் கூடியிருக்கு, இந்த ஃபோனோட விலையும் கூடியிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபோனோட விலையும் வந்து ஏறி இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு GST ஒரு 10% கொண்டு வந்தால் கூட ஓரளவு நல்லா இருக்கும். ஆனால் ஃபுல் 18% போடுறது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்மார்ட் ஃபோனோட இந்த விலையேற்றத்தை பற்றி? ஸோ இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்களுக்கு வரதாங்க. நான் டெக்கி தமிழுக்காக மற்றவர்களுக்கு சரி வரை நன்றி, வணக்கம்.